குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீயா? ஆமா சார். பள்ளியிடமே அவர் எழுதி வர நீ உங்க அக்காவுக்கு வந்து குடிச்சா சரி இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. சரி, பாடத்துக்கு போலாமா? பாடத்துக்கு போங்க. சார், பாடத்துக்கு போலாமா? ஓகே. இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப தாறு, நாப்பு, இங்கிலீஷ் நாப்பத்தி தான். எதோ ஒரு முடியும் இருக்குது. எனக்கு பிடிச்சி எழுத்து. கணக்கு பண்ண சொல்லுடா, கணக்கு பாப்போம். நாலையும் நாலையும் கூட்டினா எட்டு, எட்டையும் கூட்டினா பதினாறு. பதினாறையும் பதினாறையும் கூட்டினா 32, கரெக்ட் தானே? அப்படின்னா 100,300,000, 1,300,000 சரி, உனக்கு பிடிச்ச விலங்கு எது? ஆடுதான் ரொம்ப பிடிக்கும். ஆட்டை பத்தி ஒரு மூணு விஷயம் சொல்லு பாப்போம். ஆடு வந்து புல் சாப்பிடும் சார். வெரி குட். அப்புறம் ஆட்டு குட்டி புல் சாப்பிடும் சார். அப்புறம் ஆடோட அம்மாவு புல். ஆடோட பேத்தியும் புல் சாப்பிடும். ஆடோட கொள்ளு பேத்தியும் புல் சாப்பிடும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாரு. சரி, தண்ணியிலே ஒரு அஞ்சு மிருகம் சொல்லு பாப்போம். சார், ரெண்டு தவளை, ரெண்டு மீன், ஒன்னு எங்க அப்பா. எங்க அப்பாவா? உங்க குடும்பமே நல்ல குடிமகன் குடும்பம் இருக்கு. சரி, இப்ப அடுத்ததான் நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உனக்கு பிடிச்ச பறவை எது? எனக்கு பிடிச்ச பறவை காகா. நல்லதா பிடிச்சிருக்க. காக்கா தேசிய பறவையா? சார் இல்ல சார், மாநில பறவை. இல்ல, என்னது மாநில பறவையா? ஓகே சார், டிஸ்ட்ரிக்ட் பறவை. ஒரு முடிவு வந்து பேசுற, நமக்கு வந்து அனுகுண்ட பஞ்சாயத்து பறவை சார். கூட நம்ம வேலை பஞ்சாயத்து பண்ண வந்து கொக்கு எப்ப ஒத்த கால நிக்கும்? கொக்கு வந்து ஒரு கால் தூக்குமா? கொக்கு வந்து ஒரு கால் தூக்குமா? ஒரு கால தூக்கும் போது யாருக்கு தெரியாது. மனுஷன் எப்ப ஒத்த கால நிப்பான்? மனுஷன் வந்து டெய்லி காலையில் 100 போட்டு நிப்பான்.